வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி 3 இயர்ஸ் லவ் வீடியோட்டிங் எப்படி பண்ணுறதுன்றத பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நாளாக. ஸோ உங்களுக்கு ஒரு இந்த வீடியோ வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்கள் மொபைலில் வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து A to Z புரியும். இப்போ கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 1:1 ratio இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கீர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். ஸோ இதில் ஒரு 3.5 seconds இல்லைனா 4 seconds வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ கொடுத்துட்டு பேக்கில் வந்துடுங்க. இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஃபோட்டோஸ்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கறனால நான் அந்த பிக்கெல்லாம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோஸ் எல்லாம் செலக்ட் பண்ண மாட்டேன். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஃபோட்டோ வந்து அலைன்மெண்ட் ஆகலைனா அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சிசர் ஆப்ஷன் பக்கம் ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துருங்க. ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு இப்போ ஃபோட்டோ வந்து லைட்டாக மூவ் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான், கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாம் கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ண மாட்டி வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் சேச்சுரேஷனை வந்து உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அப்ளை டு ஆல்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா எல்லா ஃபோட்டோஸுமே அந்த செட்டிங் வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லைட்டிங் கலர்ஃபுல் வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் 2 lighting கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த லைட் இந்த இப்போ டிஸ்பிளேவில் பார்க்குற மாதிரி ஒரு லைட்டிங் இருக்கும். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவையும் மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைட்டிங்குடைய டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த லைட்டிங் டெம்ப்ளேட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. ஸ்டேச்சுரேஷனை கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அந்த லைட்டிங்க்கு. இப்போ டிக் ஐக்கானை கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து ஃபோட்டோஸ்க்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணணும். ஸோ அந்த ஃபோட்டோ பக்கம் இருக்க ப்ளஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இது நீங்கள் ரைட் சைடு மேலே டிக் ஐக்கான் பக்கம் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எல்லா எஃபெக்ட்ஸுமே ஷோ ஆகும். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி அந்த எஃபெக்ட்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அந்த எஃபெக்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா கொலம் ஃபேட்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 எஃபெக்ட் இருக்கும். ஸோ நீங்கள் மாறி மாறி ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கொலம் ஃபேட்னு இருக்கும் அந்த எஃபெக்டோட நேமு. ஸோ அதை வந்து நீங்கள் எல்லா ஃபோட்டோஸ்க்குமே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட் ஆட் பண்ண வாட்டி இந்த வீடியோ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீன் எடிட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தேவையான குவாலிட்டியில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி ஃபுல்லாகவே பேக்கில் வந்துடுங்க. இப்போ ஃபுல்லாக பேக்கில் வந்துட்டு எகைன் கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதில் 9:16 ratio இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ மேலே இமேஜின்னு இருக்கும். ஸோ இமேஜில் வந்து பேக்ரவுண்ட் வந்து பிளாக் செட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷன் வந்து நீங்கள் வீடியோ எத்தனை செகண்ட் கிரியேட் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. நான் டெம்ப்ளேட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 30 seconds கொடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ நீங்கள் அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் டெம்ப்ளேட் லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவையும் மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குரோமோ கீன் இருக்கும். ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கீ கலர்னு இருக்கும். ஸோ அந்த கீ கலரில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது கலர்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து க்ரீன் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் வந்து இப்போ ரிமூவ் ஆகிரும். இப்போ டிக் ஐக்கானை கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் ஷேப்பில் வந்து நம்ம வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணணும். இப்போது வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இம்போர்ட் பண்ணிட்டு கரெக்டாக நம்ம வந்து அந்த கீழே இருக்க அந்த அந்த ஃப்ரேமில் வந்து நம்ம செட் பண்ணோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அந்த ஷேப் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் கரெக்டாக அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிட்டு அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 dots இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. இப்போ பேக் கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து கரெக்டாக இப்போ வந்து செட் ஆகிடும்.
இப்போ வீடியோவோட அடி எண்டிங் போங்க. எண்டிங் போயிட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 21 செகண்டை தான் எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எத்தனை செகண்டு, நான் டெம்ப்ளேட் வந்து 30 செகண்ட் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ க்ரியேட் பண்ணாலும் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு கட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா ஜாயிண்டாக வந்து வீடியோஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இப்போ வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக எடிட் பண்ண வாட்டி அது எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு சிசர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ட்ரிம் டு ரைட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே கட் ஆகிடும். கரெக்டாக நம்ம எத்தனை செகண்ட் எடிட் பண்ணமோ அத்தனை செகண்ட் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் இன்னொரு லைட்டிங் எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவையும் மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போது ஆடியோ செலக்ட் பண்ணணும். ஸோ ஆடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வேறு எதாவது ஓனாகவே ஆடியோ ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற ஆடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். ஸோ அது வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ வந்து ஆடியோவாக கன்வெர்ட் பண்ண தேவைன்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஆடியோ மட்டும் உங்களுக்கு தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை நம்ம டெலிட் பண்ணிடலாம். டெலிட் பண்ணால் லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோ மட்டும் உங்களுக்கு டெலிட் ஆகிடும், ஆடியோ உங்களுக்கு ஷோவாகும். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா மெட்டீரியலுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம், நம்ம ஆட் பண்ண எல்லா மெட்டீரியலுமே கரெக்டாக இருக்கான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து உங்களுக்கு டிஸ்பிளேவில் வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து கிளியராகவே இருக்கும். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு எந்த ப்ராப்ளம்ஸும் இருக்காது, அந்த ஸ்டக் ஆகிற ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் இப்போது. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப இதில் உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வீடியோ வேணுமோ அந்த குவாலிட்டியில் வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட்னு இருக்கும், அதில் மட்டும் 60 கொடுத்துருங்க. அப்போ தான் வீடியோ வந்து ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ வீடியோவை சேவ் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.